எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான அதே சமயத்துல ஒரு யூனிக்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ அது என்ன பாத்தீங்கன்னா ரசம். ரசத்துல என்ன யூனிக்னஸ் இருக்குன்னு பாக்கறீங்களா? சோ ரசம் அப்படினாவே நம்ம ஞாபகத்துக்கு வரது புளி, ஜீரகம், மிளகு. சோ இதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம இன்னைக்கு ஒரு ரசம் பண்ண போறோம். சோ அது என்ன ரசம்னு பாத்தீங்கன்னா லெமன் ஜிஞ்சர் ரசம். நம்ம வந்து இன்னைக்கு புளிக்கு பதிலா லெமனை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதோட பருப்பு ஆட் பண்ண போறோம். சோ இந்த ரசம் வந்து டேஸ்ட்ல பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்குங்க. ரீசெண்டா வந்து எங்ககிட்ட புளி தீர்ந்துச்சு, அதனால இந்த ரசம் நாங்க செஞ்சு பார்த்தோம். சோ ரொம்ப சூப்பரா இருந்தது, அதனால அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். நீங்களும் கண்டிப்பா இந்த ரசத்தை வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கறத என்னோட ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. சோ இப்ப வாங்க இந்த ரசத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயம், அதோட 2 தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/2 எலுமிச்சம்பழம், 1/2 இன்ச்சு இஞ்சியை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 இன்ச்சு இஞ்சியை இடித்து வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதோட தேவையான அளவு உப்பு. இதோட 1/50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, சோம்பு, பெருங்காயம் அதை அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகும் சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் அதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து இடித்து எடுத்து வச்சுருந்த இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த இஞ்சியை பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வதக்கிக்கலாம். அதில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளியும் மஞ்சத்தூளியும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண தக்காளி வந்து நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம பருப்பும் சேர்த்து அதோட பருப்பு தண்ணியும் சேர்க்க போகிறோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரசத்தோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சியை வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி ஆட் பண்ணதுக்கப்புறமா ரசம் நல்லா கமகமன் வாசம் வருது. இப்போது ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ரசத்தை வந்து அடுப்புலேருந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அந்த ரசத்தில் பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ரசத்தை ஸ்டவ்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் தான் செய்யணும். ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது செஞ்சிங்கன்னா ரசம் கசந்துடும். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ நல்ல கமகமன்னு டேஸ்டியான லெமன் ஜிஞ்சர் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. பாய் பாய்.